திருப்பூர் தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட வேலம்பாளையத்தில் சட்டவிரோதமாக இயங்கி வந்ததாக கூறி மசூதிக்கு உயர்நீதிமன்றம் சீல் வைக்க உத்தரவிட்டது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக பனியன் நிறுவனம் கட்ட உள்ளதாக கூறி மாநகராட்சியில் அனுமதி வாங்கிவிட்டு பின்னர் மசூதியாக இயங்கி வந்ததால் உயர்நீதிமன்றம் மசூதிக்கு சீல் வைக்க உத்தரவிட்டது. நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த அதிகாரிகள் போலீஸ் பாதுகாப்புடன் கடந்த 30ஆம் தேதி சம்பவ இடத்திற்கு சென்று சீல் வைக்க முற்பட்டனர். ஆனால் இஸ்லாமியர்கள் ஒன்றாக திரண்டு ஜிந்தாபாத் கோஷம் எழுப்பி எதிர்ப்பு தெரிவித்ததால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் திரும்பிச் சென்றனர். அதிகாரிகள் சீல் வைக்க வருவதை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட திருப்பூர் தெற்கு தொகுதியின் திமுக சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் மசூதிக்கு சீல் வைத்தால் பதற்றமான சூழல் உருவாகும் என்றும் இந்து முன்னணியின் தூண்டுதலின் பேரிலே சீல் வைக்கப்படுவதாக முதலமைச்சருக்கு அவசரமாக கடந்த 28ஆம் தேதியே கடிதம் எழுதினார். நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராகவும் இஸ்லாமிய சமுதாயத்தினருக்கு ஆதரவாக சட்டமன்ற உறுப்பினர் செயல்படுவதாக கூறி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்து முன்னணி மற்றும் பாஜக சார்பில் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினரின் வீட்டை இன்று முற்றுகையிடப் போவதாக கூறி போராட்டத்தை அறிவித்துள்ளனர். இந்து முன்னணி பாஜக போராட்டத்தை அறிவித்தவுடன் இஸ்லாமியர்கள் எம்எல்ஏவுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்துள்ளனர்.